நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-8 மேலும் 11-14 முடிய. அன்பிற்குரியவரே, நீயோ நலம் தரும் போதனைக்கேற்ப பேசு. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு கண்ணியம் கட்டுப்பாடு உடையவர்களாய் இருந்து நம்பிக்கை அன்பு மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்து கொள்ள சொல். அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாய் புறங்கூறாதவர்களாய் குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய் நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு. இவ்வாறு கற்று கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உடையவர்களாய் வீட்டு வேலைகளை செவ்வனை செய்பவர்களாய் தங்கள் கணவனுக்கு பணிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது. அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவர்களாயிருக்க அறிவுரை கூறு. நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே உன் மாதிரியாயிரு. ஞானத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தைகளை பேசு. அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயென பேச எதுவுமின்றி வெட்கி போவார்கள். ஏனெனில் மனிதர் அனைவரும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளர்க்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நேர்மையாளர்க்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய். நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளர்க்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நேர்மையாளர்க்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். தாமுவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். நேர்மையாளர்க்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நேர்மையாளர்க்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். தீமையினின்று விலகு, நல்லது செய். என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய். நேர்மையாளர் நிலத்தை உடமையாக்கிக் கொள்வர். அதிலேயே என்றென்றும் குடியிருப்பர்.
நேர்மையாளுக்கு மீட்டு ஆண்டவரிடமிருந்தே வரும் நேர்மையாளுக்கு மீட்டு ஆண்டவரிடமிருந்தே வரும். அல்லேலூயா அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கானர் செய்தி 17வது பிரிவு, பிரிவு 17 7 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது, உங்களது பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களிலே எவராவது சொல்வாரா? மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தன்னுடைய பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின்னர், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்களது கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.